ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவில் தமிழ் டெக்னிக்கல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்டிமேஷன்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக எஸ்டிமேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ பில்டிங் எஸ்டிமேஷன்னா நம்மளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு பெயிண்டிங் ஒர்க் முடிக்கிற வரைக்கும் அதுக்கான செலவு என்ன ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதா நம்ம எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு கிளைண்ட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ரெண்டு விதமான எஸ்டிமேஷன் கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரஃப் எஸ்டிமேஷன், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீடைல்டு எஸ்டிமேஷன், ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு கிளைண்ட் கிட்ட பேசும்போது நம்ம டைரெக்டாக டீட்டெயில்டு எஸ்டிமேஷன் கொடுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் ஒருத்தட்ட பேசும்போது இப்போ அவங்க வந்து ஒரு குத்து மதிப்போ ஒரு தோராயமாக ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்ட எவ்வளோ ஆகும்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்போது கரண்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் போட்டு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஒர்க்கும் கால்குலேட் பண்ணி அந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது, ஓகேங்களா? நம்ம வந்து அவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா இப்போ 2000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே நம்ம மேபி அவங்க வந்து 2100 ஸ்கொயர் ஃபீட், 2200 இல்லை 1800 ஸ்கொயர் ஃபீட் கூட அவங்க வந்து ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணலாம், ஓகேங்களா? அதனால் அவங்க வந்து எக்ஸாக்டாக கேட்க கிடையாது. ஒரு குத்து மதிப்பாக ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கும்போது எவ்வளோ ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் போட்டு 1600, இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 ரூபாய் அப்படின்னா அதை வந்து மல்டிபிள் பண்ணி நம்ம சொல்லிவிடுவோம், ஓகேங்களா? அது வந்து நம்மளுக்கு ரஃப் எஸ்டிமேஷனில் வரும். பட் ரஃப் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 50% இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ நம்மளுக்கு வந்து 40 லேக் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த வேல்யூவில் 80% வந்து நம்ம கரெக்டான வேல்யூவாக நம்ம சொல்லணும் ரஃப் எஸ்டிமேஷனில், ஓகேங்களா? 40 லேக் ஆகுது அப்படின்னா அப்படியே ஆஃபாக 50% இந்த மாதிரி நம்ம ரஃபாக சொல்லக்கூடாது. 40 லேக் அப்படிங்கும்போது ரஃப் எஸ்டிமேஷனில் நியர்பை 36-35 இந்த மாதிரி நம்ம கரெக்டான கால்குலேஷன் பண்ணி தான் சொல்லணும், ஓகேங்களா? ரஃப் எஸ்டிமேஷனில் ஜஸ்ட்டு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரஃபான வேல்யூ கிடச்சிரும், ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்டு எஸ்டிமேஷன். ஸோ டீட்டெயில் எஸ்டிமேஷனாக நீங்கள் ஒரு கிளைண்ட் கிட்ட ரஃப் எஸ்டிமேஷன் சொல்லும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து ஒரு ரஃபான வேல்யூ தான், இதுக்கு முன்ன பின்ன ஆகலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஏன்னா நம்ம டீட்டெயில்டு எஸ்டிமேஷன் வரும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேட் பண்ணணும். நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுலேருந்து சாண்ட் ஃபில்லிங் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணும்போது மெட்டீரியல் சேஞ்சஸ் ஆகும், அப்போ இருக்கக்கூடிய மெட்டீரியல் ரேட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி லேபரோட ரேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? அப்போத்த இது என்னவோ அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதனால் நீங்கள் ரஃப் எஸ்டிமேஷன் சொல்லும்போதே டீட்டெயில்டில் நம்மளுக்கு வேரி ஆகும் அப்படிங்கிறத நம்ம கிளைண்ட் கிட்டே சொல்லிடணும், ஓகேவா? இப்போ டீட்டெயில் எஸ்டிமேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே நம்ம நோட் பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எஸ்டிமேஷன் என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். ஸோ என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் இப்போ நம்ம கிளைண்ட் கிட்டே கேட்கணும். இப்போ ஒரு டைல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கிளைண்ட்டுக்கு எந்த டைல் வேணும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டு தான் நம்ம எஸ்டிமேஷன் போடணும், ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம ரேட் கால்குலேட் பண்ணக்கூடாது. அவங்கக்கிட்ட ஒவ்வொரு இதுக்குமே இப்போ வந்து ஒரு டைல் ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியமும் இருக்குது, லோலியும் இருக்குது, ஹை குவாலிட்டியும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அவங்கக்கிட்ட ஒவ்வொரு மெட்டீரியலுமே கேட்டுணும். இப்போ ஸ்டேர் கேஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹை குவாலிட்டிலையும் இருக்குது, லோலியும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுட்டு இந்த டீட்டெயில் எஸ்டிமேஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரேட் போட்டுட்டு லேபரோட ரேட் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணிடணும். ஒரு சின்ன ஒர்க், அதாவது நம்ம பிளாஸ்டிங் ஒர்க் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா, அப் டு பெயிண்டிங் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம கிளைண்ட் கிட்ட கொடுக்கறது தான் டீட்டெயில்டு எஸ்டிமேஷன், ஓகேவா? இப்போ இந்த டீட்டெயில் எஸ்டிமேஷனுக்கும் ரஃப் எஸ்டிமேஷனுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% தான் இருக்கணும், ஓகேங்களா? அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. 20% இருந்துச்சு அப்படின்னா தான் கிளைண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? அதுக்கே அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா ரஃப் எஸ்டிமேஷன் இவ்வளோ தான் சொன்னீங்க, டீட்டெயில் இவ்வளோ வருது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஏன்னா மேபி நம்மளுக்கு வந்து இதில் அதிகமாக தான் சான்ஸ் இருக்கே தவிர ரஃப் எஸ்டிமேஷன் வந்து கம்மியாக நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா? அதனால் ஒரு 20% மட்டும் டிஃபர் வர மாதிரி நம்ம சொல்லணும், ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு ரஃப் எஸ்டிமேஷன், டீட்டெயில்டு எஸ்டிமேஷன், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில் எஸ்டிமேஷன் பண்ணும்போது என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி